இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய தினம் பிளபவரிடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் லக்கணம் கடகலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி மாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் பகல் பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் கூலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களை மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பீர்கள் பாடல்கள் கேட்பது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவை இன்று உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும் உங்களுடைய கோபங்களை பிறரிடம் காட்டவும் வேண்டாம் உணர்ச்சி வேண்டாம் இன்று கவனச்சிதறல்களும் ஏற்படலாம் மனதை ஒருமுகமாக வைத்திருந்து பணியாற்றினால் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று நீங்கள் உங்கள் அணுகுமுறையில் கனிவுடனும் நடந்து கொள்ளுங்கள் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க சாதாரணமாகவும் நீங்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும் உங்கள் செலவுகளை கண்காணித்து செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் சிறிய அளவிலான காயங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுதும் வாகனங்களை நிறுத்தும் பொழுதும் கவனமாகவும் இருங்கள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள் சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்படும் என்றாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகியும் விடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை என்ற சுமாராகவும் இருக்கும் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறையுடனும் காணப்படுவீர்கள் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல நாள் என்றும் கூறலாம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீர்கள் நண்பர்களின் மூலமாக சாதகமான பலன்களும் உண்டாகும் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது உங்களின் தேவைகள் சிறப்பாக நிறைவேற்றியும் வைப்பீர்கள் தொழில் ரீதியாகவும் சாதகமான பலன்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் பணவரவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும் இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடனும் இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கவும் வேண்டாம் முடிந்த அளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் இன்று வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் வேண்டும் பணியிலிருந்து கவனத்தை திசை திருப்பவும் வேண்டாம் கவனத்துடனும் செயலாற்றுங்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் பேசும் பொழுது அமைதியையும் இழக்காதீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது மிகவும் அவசியமான ஒன்றாகவும் இருக்கும் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பண வளர்ச்சிக்கு உகந்த நாளாகவும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம் செலவுகள் சற்று அதிகமாகவும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் மன அழுத்தத்தின் காரணமாக அசௌகரியமாகவும் உணர்வீர்கள் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது இன்று வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு காரிய வெற்றியையும் பெற்றுவிடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றியும் கிடைக்கும் சொத்து தொடர்பான காரியங்களில் சாதகமான நிலையையும் காண்பீர்கள் பற்றாக்குறை இருந்து வந்த போதிலும் திறம்பட சமாளித்தும் வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதில் வெற்றியும் கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களை சற்று தள்ளி வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாகவும் இருக்கும் அதனை நீங்கள் திறம்பட செயலாற்றவும் வேண்டும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் பல புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்கள் கண்முன் வந்து நிற்கும் அவைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும் பெண்களால் ஆதாயமும் உண்டாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் முன்னேற்றமும் உண்டாகும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வமும் உண்டாகும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வுடனும் செயல்படுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் மாறும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறையுடன் இருக்கவும் வேண்டாம் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும் இது உங்களுக்கு வளர்ச்சியையும் கொடுக்கும் இன்று உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும் பணிகளை கையாள்வதில் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பணிகளை எளிதாகவும் முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையை நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள அவகாசமும் தாருங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பண சம்பந்தமான வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும் வரவும் செலவும் இன்று இணைந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது இன்று நீங்கள் சாதிக்கும் நாளாகவும் இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடனும் வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பும் கரையும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று சுமாராகவும் இருக்கும் இன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு டென்ஷனும் உண்டாகலாம் உடன் இருப்பவர்களுடன் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவதும் நல்லது எதிலும் திருப்தி இல்லாதது போல தோன்றும் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவது புதிய வேலைகளுக்கு இடம் மாறுவது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து கொள்வதும் நல்லது உங்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானத்துடனும் இருங்கள் உங்கள் சொல்லும் செயலும் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு கூட வாய்ப்பும் இருப்பதால் மற்றவர்களுடன் வாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் பொறுமையாக இருப்பதும் அவசியம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒத்துப்போவதில் சட்ட சிக்கல்களும் ஏற்படலாம் வயதானவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகளும் சிறிய அளவில் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும் இருப்பினும் சற்று கடின முயற்சியும் தேவைப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய செயல்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் முடிவு எடுப்பதை ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பதும் நல்லது தன மூலம் திருப்தியான சூழலும் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமையும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்களும் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சமநிலையுடனும் காணப்படுவீர்கள் இன்று புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளும் கிடைப்பார்கள் இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம் உங்கள் பணிகளில் மிகுந்த வளர்ச்சியும் காண்பீர்கள் உங்கள் பணியில் திருப்தியும் காணப்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் அமையும் உங்கள் துணையுடன் நல்ல உறவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும் இன்று உங்கள் துணையை நீங்கள் நன்றாகவும் புரிந்து கொள்வீர்கள் பணம் சம்பந்தமான உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு முயற்சிக்க நிறைய வாய்ப்புகளும் ஏற்படும் உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களை திடமாகவும் வைத்திருப்பீர்கள் வலிமை உங்களிடம் காணப்படும் உங்களின் ஆற்றலும் அதிகமாகவே இருக்கும் சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் ஆனால் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியதும் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாகவும் இருங்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் இன்று கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் வீண் செலவுகளும் உண்டாகும் மற்றவர்களால் சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும் இன்று திருப்தியான நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் குழந்தைகளால் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளும் ஏற்படலாம் என்பதால் சொல்லிலும் செயலிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் வந்து விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மன நிம்மதியும் பெறுவார்கள் புதிய வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதம் ஆவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் தொழில் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கும் வரும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீர்கள் கடன் சார்ந்த பிரச்சினைகளும் குறையும் புதிய பொருள் சேர்க்கையும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாகவும் அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் உங்களுடைய சாதாரண செயல்கள் கூட உங்களுக்கு உத்வேகத்தையும் அளிக்கும் நீங்கள் பெரிதாக சாதித்ததை போன்றும் உணர்வீர்கள் பணிகளில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ளவும் நேரிடும் ஓய்விற்கான நேரம் குறைவாகவே இருக்கும் உங்கள் பணிகளை முறையாக திட்டமிட்டு செயலாற்றவும் வேண்டும் உங்கள் துணையுடன் சரியான முறையில் தொடர்பாடலும் கொண்டு இருப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் சரியான தொடர்பாடலின் காரணமாக புரிந்துணர்வும் அதிகரிக்கும் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டும் இருப்பீர்கள் இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும் வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே இருக்கும் இன்று அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பதும் நல்லது மந்தமாக செயல்பட்டு வந்த காரியங்களும் நீங்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவதும் நல்லது எதிர்பார்த்த தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடன் பெற்ற சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் சுப செலவுகளும் உங்களை தேடி வரும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் கணவன் மனைவி உறவு அந்யூன்யமாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் சற்று காலதாமதம் தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகலாம் காதல் வலையில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான சந்திப்புகளும் உண்டாகும் உங்கள் திருமணம் தொடர்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் பேசுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும் எந்த செயலையும் மன தைரியத்தோடு செய்து முடித்தும் விடுவீர்கள் வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் லாபமும் ஏற்படும் கொடுத்தல் வாங்கல் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகளும் அமையும் நண்பர்களால் அனுகூலமும் உண்டாகும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் மேம்படும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும் நாளாகவும் அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் சாந்தமாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம் உங்களுடைய சலனங்களை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள் பணியில் இன்று கவனத்துடனும் செயல்படவும் வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்த்து கொள்வதும் அவசியம் நிதிநிலையை பொறுத்தளவில் குடும்பம் சம்பந்தமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பணத்தை அதிக அளவில் செலவு செய்யவும் நேரிடும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறிய உடல்நலக் குறைவு ஒன்றிற்காக உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் மனதில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்ததை வாங்கியும் தருவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று சுமாராகவும் இருக்கும் இன்று எல்லா நன்மைகளும் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வதும் நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலமும் உண்டாகும் முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கும் இன்று சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வருபவர்கள் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கும் கோவிலுக்கு செல்லுதல் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுதல் போன்றவை இன்று உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகைத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் மாணவர்களின் கல்வியும் மேம்படும் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கியும் செல்வார்கள் பல புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரியவரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும் இன்று இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் மக்கள் தொடர்பு துறையில் மாற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும் மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்தும் கொள்வீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழலும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் உண்டாகும் பிறமொழி பேசும் மக்களின் மூலம் ஆதாயமும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அன்றாட செயல்களை கவனமுடனும் கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தியும் கொள்வீர்கள் பணியிடத்தில் நன்மையான பலன்களும் நடைபெறும் சக பணியாளர்களின் மூலம் சில தொந்தரவுகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் இதனால் நீங்கள் என்று சற்று குழப்பமடையவும் செய்வீர்கள் இன்று உங்கள் துணையுடன் உணர்ச்சி பூர்வமாகவும் காணப்படுவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இதனை தவிர்த்துக் கொள்வதும் அவசியம் இன்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான அளவு பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும் கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்களால் நீங்கள் பாதிக்கவும் படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் ஏதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது மற்றவர்களால் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று சுமாராகவே இருக்கும் இன்று மனதில் தன்னம்பிக்கையும் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றியும் விடுவீர்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும் மந்த நிலையும் மாறும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது இன்று பெண்களுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் உத்தியோகத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கும் வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்தியும் வந்து சேரும் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும் பொருளாதார பற்றாக்குறைகளும் நீங்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையும் ஏற்படும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் இருப்பவர்கள் அவைகளிலிருந்து எளிதாகவும் வெளிவந்தும் விடுவீர்கள் சற்று முன்னேற்றமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று கால தாமதம் ஆவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் உண்டாகும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் சகோதரிகளிடம் தேவைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சினைகளும் ஏற்பட்டு மறையும் வீண் செலவுகளால் சேமிப்புகளும் குறையும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும் நாளாகவும் அமையும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றி எளிதாகவும் கிடைக்கும் உங்கள் இணக்கமான தொடர்பாடலின் மூலம் மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீர்கள் உங்களிடம் காணப்படும் உறுதி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கும் அழைத்து செல்லும் இன்று உங்கள் பணியில் நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களையும் காண்பீர்கள் நீங்கள் செய்யும் பணியில் எல்லா விதத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியையும் காணலாம் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுடனும் காணப்படுவீர்கள் அவர்களுடன் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்வீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் உங்களிடம் உள்ள பணம் இன்று போதுமானதாகவும் இருக்கும் பணத்தை பயனுள்ள வழியில் பயன்படுத்தவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் உங்களின் நேர்மறை அணுகுமுறையின் மூலம் குறைவற்ற ஆரோக்கியமும் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் சகோதரர்களால் ஆதாயமும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள் கூட்டு வியாபாரம் திருப்தி தருவதாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வதும் நல்லது பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும் மேலிடத்தின் கழிவான அணுகுமுறையால் மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியையும் தரும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியும் பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து இருந்தால் இவைகளில் நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தருவதாகவும் அமையும் பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் திறம்பட சமாளித்து வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும் பிரபலங்களின் நட்பும் கிடைக்கும் உடல் தோற்ற மாற்றங்களும் உண்டாகும் வெளியூரிலிருந்து சுப செய்திகளும் கிடைக்கும் நட்பு வட்டமும் விரிவடையும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகவும் செய்வார்கள் இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும் நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நம்பிக்கையையும் பெறுவீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்துடனும் காணப்படுவீர்கள் உங்கள் வெற்றியை அது தடுக்கவும் செய்கின்றது இதனை கைவிட்டும் விடுங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் திட்டமிட்ட செயலாற்றினாலே போதும் தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் இன்று உங்கள் துணையுடன் நட்புடனும் நடந்து கொள்வீர்கள் இதனை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு இன்று சௌகரியத்துடனும் காணப்படுவீர்கள் அதில் வளர்ச்சியையும் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இதுவே உங்களை மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும் இன்று நீங்கள் சாதிக்கும் நாளாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீர்கள் கல்லூரிக்கால நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வார்கள் வியாபாரத்தில் லாபம் என்று கூடுதலாகவும் இருக்கும் இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையும் காணப்படும் கூடவே மனதில் ஒருவிதமான கவலைகளும் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வதும் நல்லது பிள்ளைகள் அன்பு செலுத்தவும் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும் இன்று உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும் எதிர்பார்த்த தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் தங்கள் முயற்சிகள் வெற்றியடையவும் செய்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் மாணவர்களின் கல்வியும் மேம்படும் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையையும் காண்பார்கள் முயற்சிகள் லாபம் தருவதாகவும் அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அனுகூலமும் உண்டாகும் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் இன்று சற்று சிரமமான நாளாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுடன் சற்று கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எந்த செயலையும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீர்கள் வேலையில் புதிய மாற்றங்களும் உண்டாகும் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் திடீர் சுப செலவுகளும் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு தைரியம் தேவைப்படும் நாளாகவும் இருக்கும் கஷ்டங்களும் கடந்து போகும் நல்ல நாளாகவும் இருக்கும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் இன்று பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி வரிசைப்படுத்தி செயலாற்றினால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள் திருமண உறவில் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள் அவர்களுக்கு துணையாக அவர்களுடன் எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று நம்பிக்கையும் தருவீர்கள் இன்று நிதிநிலையை பொறுத்தளவில் எதிர்பாராத செலவுகளுக்காக பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும் எனவே பணத்தை கவனமாகவும் கையாளவும் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யூன்யமும் அதிகரிக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள் சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்தும் விடுவீர்கள் தேவையான உதவிகளும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகளும் நீங்கும் இன்று மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீர்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நன்மையிலும் முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் சந்தோஷமும் ஆதாயமும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும் வேலையில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்ற நிலையையும் காண்பார்கள் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் பல புதிய வேலை வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் உயர்கல்வி படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுகளும் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான சுப செலவுகளும் உண்டாகும் உறவினர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்களும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல பலன்கள் என்பது உங்களுக்கு சுமாராகவும் இருக்கும் வெற்றிக்கு முடிந்தளவு முயற்சியும் செய்வீர்கள் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்தும் கொள்ளுங்கள் இன்று உங்கள் பணிகளை தொழில் சார்ந்த முறையில் அணுகவும் செய்வீர்கள் உங்கள் திறமைகளுக்காக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களும் காணப்படும் அதனால் உங்கள் துணையுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் அதிக பணம் சம்பாதிக்கவும் முடியும் உங்கள் நோக்கத்திற்கு இன்று தடைகள் எதுவும் இருக்காது முடிந்தளவு பணத்தை சேமிப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள் செலவுகள் சற்று அதிகமாகவும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு முதுகுவலி மற்றும் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாகவும் இருக்க வேண்டியதும் அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் இன்று கலைத்துறையில் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராகவும் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகளும் ஏற்படும் சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் இன்று வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும் சொத்து வாங்குவது அதற்காக கடன் வாங்குவது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள் மாணவர்களின் கல்வி நன்றாகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்காக சற்று செலவுகள் கூடுதலாக செய்ய வேண்டியதும் இருக்கும் இருப்பினும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள் கூட்டத்தொழில் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வமும் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களால் அனுகூலமும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நாளாகவும் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சிறப்புடனும் காணப்படுவீர்கள் உங்கள் செயல்களில் முன்னேற்றமும் இருக்கும் உங்கள் அணுகுமுறையில் கவனத்துடனும் இருப்பீர்கள் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரும் பணியிடத்தில் இன்று பணியில் உங்களுக்கு ஆர்வமும் காணப்படும் இன்று பணியில் உங்கள் இலக்குகளை அடைந்தும் விடுவீர்கள் இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் சாதகமான போக்கும் காணப்படும் உங்கள் துணையுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நேரத்தை செலவழித்தும் மகிழ்வீர்கள் இன்று நிதிநிலையை பொறுத்தளவில் நன்றாகவும் இருக்கும் உங்களுடைய பணத்தை நல்ல முறையில் செலவும் செய்வீர்கள் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் தைரியத்தின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் எடுத்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றது உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் லாபம் என்பது எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்கும் இன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வராவிட்டாலும் சுமாராகவும் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகளும் இருக்கும் சிறிய வேலைக்கும் கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியதும் இருக்கும் பிரயாணத்திற்கு வாய்ப்பும் இருக்கின்றது என்பதால் பிரயாணங்களால் வெற்றியும் உண்டாகும் ஒரு சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடிவரும் வரும் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவில் பற்றாக்குறைகள் இருந்தாலும் அவைகளில் வெற்றியும் காண்பீர்கள் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சற்று கால தாமதமும் ஆகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படலாம் எனவே இவற்றில் கவனத்துடனும் இருங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளும் நீங்கும் பாகப் பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் பொருளாதார நெருக்கடிகளும் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் கடன் பிரச்சினைகளும் குறையும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயல்களிலும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருிய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்